வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவ்ஷா டன் சேனல். இப்போ நம்ம ஸ்பீட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை 60% பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபர் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வாங்க டிக்டேஷனுக்குள்ளே போகலாம். நவம்பர் 1992. ரெடி, ஸ்டார்ட். பேரன்பிற்கும் பெருமைக்கும் உரிய தொழிலாளர் தோழர்களே, இன்று நாட்டு மக்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பிரச்சனைகள் பல இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளின் பிரதானமாக இருப்பது தொழிலாளர் பற்றியது. ஆகவே தொழிலாளர் நல அமைச்சர் என்ற முறையில் நீங்கள் என்னை இந்த கருத்தரங்கிற்கு தலைமை தாங்க செய்திருக்கிறீர்கள் என்று நான் கருதுகிறேன். என்னை தலைமை தாங்க செய்து உங்களுடைய குறைகளையும் பிரச்சனைகளையும் நேரில் கேட்டறியும் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கருத்தரங்கில் கலந்து கொண்ட பல தோழர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தத்தில் பார்த்தால் இங்கே குறிப்பாக கூறப்பட்டது போனஸ் பிரச்சனை என்று நான் கருதுகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகைக்கு முன்னால் பல்வேறு தொழிற்சாலைகளில் இந்த பிரச்சனை அவ்வப்போது வருகிறது. அது பற்றி தொழிலதிபர்களும் என்னை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். பல்வேறு தொழிற்சங்க தலைவர்களும் தனித்தனியே என்னை சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை எடுத்து கூறியிருக்கிறார்கள். எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு முதலமைச்சர் அவர்கள் இதற்கான தீர்ப்பினை அளிக்கும் வரை தொழிலதிபர்கள் கொடுக்கவிருக்கும் தொகை பற்றி அறிவிக்கக்கூடாது என்ற அறிவிப்பு அரசின் சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது வந்திருக்கிற அவசர சட்டம் பற்றி என்னை விட இங்கே கருத்துக்களை வெளியிட்ட நண்பர்களுக்கு நன்றாக தெரியுமென்று நினைக்கிறேன். அண்மையில் கூட அவர்கள் டெல்லிக்கு சென்று வந்தார்கள். இப்படிப்பட்ட சட்டங்களை மத்திய அரசு போடுகிறது. நமது அரசின் கொள்கை என்ன என்பது பற்றி ஏற்கனவே எடுத்து சொல்லி மத்திய அரசும் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறது என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு தெரிவித்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டில் போனஸ் சம்பந்தமான கோரிக்கைகளை 2 மாதங்களுக்கு முன்பே தொழிற்சங்கங்கள் எழுப்பியும் ஆலை முதலாளிகள் பேச்சுவார்த்தைக்கு தயாராகவில்லை என்ற தன்மையை இங்கே சுட்டி காட்டினார்கள். அதே நேரத்தில் போனஸ் சம்பந்தமாக இப்போது அவசர சட்டம் ஒன்று வந்திருக்கிறது என்பதையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த அவசர சட்டம் ஏற்கனவே தொழிலாளர்களுக்கு உள்ள உரிமைகளை பறிக்கின்ற காரணத்தால் இதை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார்கள். மாநில அரசு நடவடிக்கை எடுப்பது ஒருபுறம் இருந்தாலும் இங்கே எடுத்து வைக்கப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் மத்திய அரசுக்கு விரைவான நடவடிக்கை எடுப்பதற்காக தெரிவிக்கப்படும் என்று நான் உறுதி கூறுகிறேன். இப்பிரச்சனை சம்பந்தமாக ஒரு நல்ல முடிவினை அவர்கள் அறிவிப்பார்கள் என்று நம்புகிறேன். இப்போது இருக்கின்ற சூழ்நிலை முழுமையாக மாற்றப்பட்டுவிட்டால் அதற்கு ஏற்ற வகையில் மாநில அரசு
விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கன்னியாகுமரி கைவினைஞர் கூட்டுறவு சங்கத்தின் செயலர், மதுரை சுற்றுலாத்துறை உதவி இயக்குநருக்கு 7/6/87 எழுதிய கடிதம். ஐயா, எங்கள் சங்கத்தில் 60 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேர்களும் கலையில் சிறந்த கைவினைஞர்கள். பனைப்பொருள்களாலும் கடல் சிப்பிகளாலும் பல்வேறு வகைப்பட்ட அலங்காரப் பொருள்களை அவர்கள் சிறந்த முறையில் தயாரிக்கிறார்கள். அப்பொருள்கள் நம் நாட்டு சுற்றுலா பயணிகளை மட்டுமல்லாமல் வெளிநாட்டு பயணிகளையும் பெரிதும் கவர்ந்துள்ளன. இந்திய நாட்டின் தென்கோடியில் கன்னியாகுமரி இருப்பதால் அப்பொருள்களின் கலை நுட்பத்தை பலர் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு இல்லை. அதனால் தமிழ்நாட்டின் மையமான மதுரையில் அப்பொருள்களை காட்சிக்கு வைத்தால் அதிகமாக விற்பனையாகும் என்று சங்க உறுப்பினர்கள் கருதுகிறார்கள். ஆகவே ஒரு சோதனை அடிப்படையில் தங்களுடைய அலுவலகத்தில் ஒரு சிறு பகுதியை 3 மாதங்களுக்கு ஒதுக்கி தந்து ஆதரவு அளிக்க வேண்டுகிறேன். அதற்குரிய வாடகையை செலுத்தி விடுகிறேன். அலங்கார பொருள்களின் வண்ண புகைப்பட தொகுப்பினை இத்துடன் பார்வைக்காக இணைத்துள்ளேன். விரைவில் தங்கள் பதிலை எதிர்பார்க்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவ்ஷா டன் சேனல். இன்றைக்கி டிக்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை 60% பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். May 1992 ரெடியாக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெடி, ஸ்டார்ட். நண்பர்களே, நாட்டின் 45வது விடுதலை நாள் விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்துள்ள அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். நம் தாய்நாட்டின் மணிக்கொடியை வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோட்டையில் ஏற்றி வைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இத்தகைய அரிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து கொள்வதுடன் என் இனிய விடுதலை நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கிறேன். விடுதலை நாள் விழாவை நாம் பெருமகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இந்த நேரத்தில் நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்களையும் அவர்களின் தியாகங்களையும் நினைத்து பார்க்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும். எனவே நாட்டின் விடுதலைக்காக தம் உயிர், உடல் மற்றும் உடைமைகளை இழந்த லட்சக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். விடுதலை பெற்ற பிறகு நமது நாடு பல்வேறு துறைகளிலும் மிகச் சிறப்பான முன்னேற்றத்தை அடைந்து வந்துள்ளதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். பல்வேறு மொழியினரும் பல்வேறு இனத்தவரும் நிறைந்து வாழும் நிலையிலும் உலக அரங்கில் மிகப்பெரிய மக்களாட்சி எனும் பெருமையோடு நாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். இப்பெருமையை நாம் தொடர்ந்து கட்டிக்காக்க வேண்டும் என்பதை இந்த சமயத்தில் வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த அரசாங்கம் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் வேண்டிய பல்வேறு திட்டங்களை தீட்டி அவைகளை சிறந்த முறையில் செயல்படுத்த மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளது என்பதையும் நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். குறிப்பாக தொழில்துறையில் தமிழ்நாட்டை இந்திய நாட்டின்
தலை சிறந்த மாநிலமாக ஆக்க வேண்டும் என்பதில் இந்த அரசு கண்ணும் கருத்துமாக இருப்பதுடன் இந்த லட்சியத்தை அடையும் வகையில் முனைப்பான பல நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. தொழில் வளர்ச்சிக்காக தொழில் முனைவோருக்கு எவ்வகைகளில் உதவ முடியுமோ அந்தந்த வகைகளிலும் உதவி செய்ய இந்த அரசு முன்வந்துள்ளது. அரசு அளித்து வரும் இந்த ஊக்கம் தொழில்துறையில் நமது மாநிலம் ஆக்கம் பெற அடிகோளும் என்பது திண்ணமாகும். மேலும் பெண்கள் தங்கள் சொந்த காலில் நிற்கும் வகையில் தொழில்துறையில் அவர்கள் துணிந்து பங்கேற்கும் வகையில் எல்லா ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம். நமது மக்கள் தொகையில் ஏறத்தாழ பாதி அளவுக்கும் மேல் இருக்கும் பெண்களை நல்ல முறையில் உயர்த்தி விடுவதுதான் சுதந்திரம் பெற்ற ஒரு நாகரிக அரசின் கடமை என்ற கருத்தில் பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் உயர்வு ஆகியவற்றுக்கு எல்லா முன்னுரிமைகளும் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன என்பதை தெரிவித்து கொள்கிறேன். இவ்வாறு அனைத்து துறைகளிலும் நமது மாநிலம் ஒருங்கிணைந்த முன்னேற்றம் காண வேண்டுமென்றால், நமது லட்சியங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் பெருமளவு நிதி தேவைப்படும். அத்தகைய நிதி உதவி நமக்கு மைய அரசிடமிருந்து நியாயமான அளவில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். சென்னை சைதாப்பேட்டை தேரடி தெருவில் இருக்கும் சாமிநாதன் வணிக நிறுவனத்தின் மேலாளர், பாண்டிச்சேரியில் குழந்தைகள் சைக்கிள் வியாபாரம் செய்யும் ராஜன் கூட்டமைப்புக்கு அனுப்பும் கடிதம். அன்புடையீர், வணக்கம். எங்கள் வேண்டுகோளின்படி தாங்கள் கடந்த மாதம் லாரி மூலம் அனுப்பிய 50 குழந்தைகளுக்கான சைக்கிள்கள் வந்து சேர்ந்தன என்பதை தங்களுக்கு தெரிவித்து கொள்கிறோம். எனினும் அவைகளை சரிபார்க்கும்போது மொத்தமுள்ள வண்டிகளில் 6 வண்டிகள் சேதமடைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் தங்களிடம் நேரிலும் கடிதம் மூலமாகவும் சரக்குகள் நல்ல நிலையில் அனுப்பி வைக்கப்பட வேண்டுமென்றும் அவற்றின் தரம் சிறந்த முறையில் இருக்க வேண்டுமென்றும் தெரிவித்திருந்தும் சரக்குகளுக்கு சேதம் ஏற்பட்ட நிலையில் உள்ளதைக் கண்டு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். எனவே சரக்குகளின் தரமின்மை காரணமாக அவைகள் தங்கள் கணக்கிலேயே வைக்கப்பட்டுள்ளன. மேற்கண்ட குறைபாடு பற்றி தங்கள் பதில் கிடைத்த பின்னரே மேற்கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். நமது நீண்டகால வியாபார தொடர்பு நல்ல முறையில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு உடனடியாக பதில் எழுத கோருகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள